நன்றாக இறைவன் என்னை படைத்த தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. போன பகுதியில் ஜோதிடம்னா என்ன, உண்மைன்னா ஜோதிடங்கிறது இருக்கா, ஜாதகம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். அதுலேருந்து நம்ம ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம செஞ்ச பாவ புண்ணிய வினை அதாவது கர்ம வினைக்கேற்ப ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகமும் அமைகிறதுங்கிறது நம்ம எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சிருச்சு. இந்த கர்மம், இந்த கர்ம விதி, இதை யார் நிர்ணயிக்கிறா, யார் எப்படி நம்மக்கிட்ட வந்து சேருதுன்னா, கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா ஜாதக கட்டம் இருக்குது, ஜாதகத்தில் நம்மளுக்கு ராசின்னு இருக்குது, லக்னம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இது இந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னா, எல்லாம் இதை வந்து ஏதோ மூடநம்பிக்கைன்னு ஏதோ ஒரு போட்டா போக்கில் நம்பிட்டோம். ஆனால் கொஞ்சம் உண்மையை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நம்மளுடைய கர்மவினை அனுபவிக்கிறதுக்காக இறைவன் கொடுத்த ஒரு வழிதான் இந்த கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புக்கு பின்னாலும் 9 கிரகங்களும் 27 நட்சத்திரம் மறைமுகமாக இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரம் அபிஜித்துன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இத்தனையும் தாக்கம் பண்ணுது. அப்போது அதனால தான் அப்போ இந்த கர்மவினையை மாற்றுறதுக்கு வெறும் அனுபவிச்சுட்டு மட்டுமே போட்டு இறைவன் விடமாட்டார். அப்போ கூட இன்னொன்று வைக்கிறார். என்னன்னா, எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு கெட்டதுன்னு இருந்தால் அதுலேருந்து மாறி போகிறதுக்கும் இறைவன் ஒரு வழி வைக்கிறார். அதனால தான் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொன்னான், விதியை மதியால் வெல்லுவது அப்படிங்கிறது. மதினா என்னென்னா, நம்ம ஒரு ரெண்டு அர்த்தம் இருக்குது. மதிங்கிறது புத்தி கூர்மை, இன்னொரு மதிங்கிறது சந்திரன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மதினா சந்திரன் அர்த்தம். அப்போது ஜாதகத்தில் சூட்சமாக நிறையா வழிகள் இருக்கிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வழியை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். என்னென்னா, நம்ம செஞ்ச கெட்டதாகட்டும் நல்லதாகட்டும் போன ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினையை மாற்றுவது எப்படி. எங்கள் வீட்டில் நிறையா கடன் இருக்குது, நிறையா வியாதி இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்கும், ஸ்கேன் பண்ணுவாங்க, நிறையா டாக்டர்கிட்ட போவாங்க, ஸ்பெஷாலிஸ்ட்டை பார்ப்பாங்க, வயிற்றில் எதாவது இருக்கானா ஒன்றும் இருக்காதுமான வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கும். இருந்திருந்த பாக்கில் நிறையா வியாதி வரும். இன்னொன்று வெளிப்படையாக சொல்லணும்னா, மனசில் இருக்க இருந்துக்கிட்டே இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லா சந்தோஷமும் இருக்கும், ஆனால் மனசு ஏதோ ஒன்று நினச்சி குழம்பிக்கிட்டே இருக்கும். அப்போ இதிலிருந்து விடுபடுவது எப்படின்னா, ஒன்றே ஒன்று தான், என்னென்னா ரொம்ப சிம்பிள், என்னென்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பது, இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது நடக்கட்டுங்கிற எண்ணத்தில் ஏதாவது ஒரு நற்காரியங்கள் செய்வது. அதனால தான் தானம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணீர் அள்ளி இந்த என்னுடைய புண்ணியமெல்லாம் அவன்கிட்ட போட்டோம் அப்படின்னு சொல்லி. இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரும் விஷயமாக இருக்கக்கூடியது பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதத்தை வழிபடுவதன் மூலமாகவும் பஞ்சபூதத்துக்கு நம்மளால் முயன்ற கைங்கரியங்கள், பஞ்சபூதத்துக்கு எப்படி சார் நான் உதவி பண்ண முடியும், மண்ணுக்கு உதவி பண்ண முடியுமா, மலைக்கு உதவி பண்ண முடியுமானா, முடியும். எப்படி முடியும்னா, இன்னைக்கு பாருங்க, நல்ல நீங்கள் எழுதியே வச்சுக்கலாம், யாரெல்லாம் இந்த மறந்து போன குளங்களையும் ஏரிகளையும் சுத்தம் பண்ணி நீர்வரத்தை தேக்கி வைக்கிறாங்களோ அவங்களுடைய 7 தலைமுறையும் வரக்கூடிய தலைமுறை வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த அசௌகரியம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும். இது பிரபஞ்சத்தினுடைய உண்மை. யாரெல்லாம் ஏரி குளங்களை தூர்வாராங்களோ, யாரெல்லாம் நீர்நிலையை பாதுகாக்கிறாங்களோ, யாரெல்லாம் நீர்நிலையை தேக்கி வச்சு மக்களுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ முதல் விஷயம் நம்ம என்ன பண்ண முடியும், நீர்நிலையை பாதுகாக்கலாம். பாதுகாக்க முடியலையா, நீர்நிலையை சுத்தம் பண்ணலாம். மூணாவது என்ன பண்ணலான்னா, மரம் வைப்பது. என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மரத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் முன்னுடைய முன்னாடி இருக்க வீடியோவில் நிறையா சொல்லியிருப்பேன். அப்போது ஒரு மரம் வளர்ப்பதுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம். ஜோதிடத்தில் சூட்சமாக நிறைய இடத்துல சொல்கிறாங்க. சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியாருங்கிற கூடிய ஜோதிடத்தில் மிக புலமை வாய்ந்தவர். அவர் சொல்கிற ஒரு மிக எளிமையான பரிகாரம், மரம் வைங்க அப்படிங்கிறது. அப்போ என்ன மரம் வைக்கலாம் அப்படின்னா, எல்லா இதுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மரங்கள் இருக்குது. இந்த பிரபஞ்சம் ஒவ்வொன்றும் தன்னுடன் தொடர்பு இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக ஒரு மரத்துக்கும் நம்மளுக்கு என்ன தொடர்பு இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நிறையா மேலை நாட்டு அறிஞர்களுடைய புத்தகம்லாம் படித்தீங்கன்னா, செடி கூட பேசுகிறாங்க. ஒரு செடிக்கு நல்லதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வரணும், கெட்டதை சொன்னால் வளரவே செய்யாது. அப்போ செடிக்கும் உணரக்கூடிய தன்மை இருக்குது. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நம்மளுடைய
கர்ம வினைக்கும் நம்மளுடைய நட்சத்திரத்தில் பிறந்த விருட்சத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்தந்த நட்சத்திரத்தில் உதித்த விருட்சங்கள் மரங்கள்னு சில மரங்கள் இருக்கு. 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக மரங்கள் இருக்கு. அந்த மரங்களை எல்லாம் நான் இப்போ வரிசையாக சொல்கிறேன். அந்தந்த நட்சத்திரத்தக்காரர்கள் அந்த மரத்தை எல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த மரத்தை என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னென்னா அவங்க பிறந்த நட்சத்திரம். நீங்கள் கேலண்டரில் போய் டெய்லி கேலண்டரில் பார்த்தீங்கன்னாலே இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு போட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திரத்தை போய் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தனக்கு விருப்பமான ஆலயங்கள், எனக்கு ஒரு சிவன் கோயில் பிடிக்குது, முருகன் கோயில் பிடிக்குது, ஏதோ ஒரு கோயில், எனக்கு கோயிலே பிடிக்கல சார் நான் நாட்டிகன்னா இருக்கலாம், தப்பு கிடையாது. நீர்நிலை பக்கத்தில் போய் உங்களுக்கு மனசார இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அந்த மரத்தை நட்டு அதுக்கு அதை வணங்கிட்டு வரணும். அதை வணங்கி என்னுடைய நான் தெரிஞ்சும் தெரியும் எவ்வளவோ பாவம் புண்ணியம் பண்ணியிருப்பேன், அது அத்தனையும் நீ எனக்கு கிரகிச்சிட்டு என்னுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மரம் வளர வளர உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கண்கூட காண முடியும். இது நடைமுறையில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை. ஒரு மரம் நடணுமான்னு கேட்டால் அங்கே தான் கிடையாது. எப்பெல்லாம் உங்களுக்கு பிறந்த நாள் வருதோ, வருஷ வருஷம் பிறந்த நாள் வருது, எவ்வளவோ செலவு பண்ணுறோம், அப்போ என்னுடைய மரத்தை வாங்கி என்னுடைய நட்சத்திர மரத்தை வாங்கிட்டு போய் என்னுடைய நட்சத்திர நாள்லேயே போய் அதை நட்டு பராமரிக்கலாம். மாதம் மாதம் மரம் வைக்கலாம். இல்லை ரொம்ப சௌகரியமாக இருக்கா, இல்லை உங்களால் முடியுதான்னா வாரத்துக்கு ஒரு மரம் வைக்கலாம், கோயிலில் மரம் வைக்கலாம், பக்கத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இடம் இருந்தால் அங்கே மரம் வைக்கலாம். இப்படி மரங்கள் வளர வளர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எந்த கஷ்டத்தை பெருசா நினைக்கிறீங்களோ அந்த கஷ்டம் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும். இது கண்கூட பார்க்கக்கூடிய உண்மை. இப்பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய மரங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. மறக்காம இதை பரிகாரம்னு தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம், இது பரிகாரம் கிடையாது, இது நம்மளுடைய கடமை. இந்த ஒவ்வொரு இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தருடைய கடமை. எனக்கு என்ன, என் குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு இன்னைக்கு பல ஜோதிடர்கள் சொல்லியிருந்தா கோயிலுக்கு போய் வாங்க அது வந்தா போதும், அது பத்தாது, அது மட்டும் பத்தாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய உலகம் அப்படி, கலியுகத்தில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து செஞ்சால் மட்டும்தான் பலனளிக்கும். அப்படி ஒரு விஷயம்தான் இந்த மர வழிபாடு. அந்த மரங்களை எல்லாம் சொல்கிறேன், எழுதி வச்சுட்டு அந்த மரத்தை போய் நட்டு அதுக்கு நீர் வார்த்து வேண்டிட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை காண முடியும். முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய மரம் எட்டி மரம், பரணி நட்சத்திரத்தினுடைய மரம் நெல்லிக்காய் மரம், கிருத்திகா நட்சத்திரத்தினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய மரம் அத்தி மரம், ரோகிணி நட்சத்திரத்தினுடைய மரம் நாவல் மரம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய மரம் கருங்காலி, திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய மரம் செங்கருங்காலி, புனர்பூச நட்சத்திரத்தினுடைய மரம் மூங்கில் மரம், பூச நட்சத்திரத்தினுடைய மரம் அரசு மரம், ஆயிர நட்சத்திரத்தினுடைய மரம் புன்னை மரம், மக நட்சத்திரத்தினுடைய மரம் ஆலமரம், பூர நட்சத்திரத்தினுடைய மரம் பெலாமரம், உத்தர நட்சத்திரத்தினுடைய மரம் அலரி மரம், அஸ்த நட்சத்திரத்தினுடைய மரம் வேல மரம், சித்திரை நட்சத்திரத்தினுடைய மரம் வில்வ மரம், சுவாதி நட்சத்திரத்தினுடைய மரம் மருத மரம், விசாக நட்சத்திரத்தினுடைய மரம் விழாமரம், அனுச நட்சத்திரத்தினுடைய மரம் மகில மரம், கேட்ட நட்சத்திரத்தினுடைய மரம் புறாய் மரம், மூல நட்சத்திரத்தினுடைய மரம் மாமரம், பூராட நட்சத்திரத்தினுடைய மரம் வஞ்சி மரம், உத்திராட நட்சத்திரத்திற்கு பலாமரம், திருவோண நட்சத்திரத்துக்கு எருக்க மரம், அவிட்ட நட்சத்திரத்துக்கு வன்னி மரம், சதய நட்சத்திரத்துக்கு கடம்ப மரம், பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தேமா மரம், உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு வேப்ப மரம், ரேவதி நட்சத்திரத்துக்கு இலுப்பை மரம். இப்போ நான் பட்டியலிட்ட அத்தனை மரங்களையும் நிறையா பேர் சொல்லுவீங்க, நான் எனக்கு என்னுடைய நட்சத்திரத்தினுடைய மரம் எனக்கு கிடைக்கவே இல்லை சார், இது எங்கேயுமே கிடைக்க மாட்டேதுன்னா அதுக்கு என்ன பண்ணுறான்னா, அதற்கு இரண்டு மரங்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. ஒன்று வந்து எந்த மரமும் கிடைக்காத பட்சத்தில் வில்வ மரம் அரச மரம். நான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்கிறார், நான் மரங்களிலே அரச மரமாக இருக்கிறேன். அப்போது ஒரு அரச மரத்தை கொண்டு போய் ஆற்றங்கரை ஓரத்தில் நட்டுட்டு வரலாம். எந்த மரமும் கிடைக்காத பட்சத்தில் வில்வ மரமும் அரச மரமும் நடலாம். மித்தவங்க இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மரங்களை கொஞ்சம் முயற்சி பண்ணி தேடி அதை
ஒரு காடுகள்லையோ இல்லை நீர்நிலையிலையோ கோயிலையோ நட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். பொதுவாக வந்து மரங்களை வந்து கோயிலையும் நீர்நிலையில் மட்டும்தான் நடணும்னா அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இன்னைக்கு நிறையா பேர் வீட்டில் இட சௌகரியம் இல்லாதங்காட்டி அந்த இடத்தையெல்லாம் முதன்மையாக சொன்னோம். இப்போ நிறையா பேர் வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்கும், இல்லை அவங்களுடைய சொந்த தோட்டமே இருக்கும், அங்கே போய் அவங்கவுங்க கையால் நடலாம், அதை பராமரிக்கலாம். ரெண்டு விஷயம், ஒன்று வந்து இடம் இருக்கவங்க வீட்டுக்கு பின்னாடி நட்டு அதை பராமரிக்கலாம், இல்லாதவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் தோட்டத்தில் போய் நட்டு தன்னுடைய கையினால் அதை வளர்ச்சியை பார்க்கலாம், இல்லை அதை வளர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம செய்யலாம். கோயில் தோட்டத்தையும் பராமரித்த ஒரு புண்ணியம் கிடைக்கும், நம்மளுடைய நட்சத்திர மரம் வளர்ந்த புண்ணியமும் நம்மளுக்கு கிடைக்கும். எந்த தயக்கமும் இல்லாமல் வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம். வீட்டில் முடியாதவங்க கோயில் நீர்நிலையிலையும் வளர்க்கலாம். ஆனால் என்னென்னா, மரம் வச்சுட்டோம் வந்தோங்கிற இல்லாமல் அதனுடைய வளர்ச்சியை பார்க்கறது நம்மளுடைய கடமை. ஏன்னா வச்சுட்டு வந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு தெரியா தண்ணி போதா அப்படிங்கிற அதை பார்க்கணும், நல்லா வளர்ந்துருக்கான்னு பார்க்கணும். திடீர்னு சில பேர் போய் பட்டுருச்சு, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால இல்லாம காணாமல் போயிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம், அதே இடத்துல வேற ஒரு மரத்தை வைக்கலாம். அதனால வந்து பயப்படணும், இப்படி ஆயிடுச்சுதான்னு எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நீங்கள் முன்னொரு கன்றை வாங்கிட்டு போய் நட்டு அதை பராமரிக்கலாம், எந்த தவறும் கிடையாது. மேற்கொண்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள், இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது இந்த மாதிரி மாற்றங்கள் வரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, என்னுடைய வீடியோவுக்கு கீழே என்னுடைய நம்பர் இருக்கும், அதற்கு வந்து உங்களுடைய பெயர், என்ன தேவைக்காக அழைக்கணுங்கிற ஒரு குறுஞ்செய்தியோ மெசேஜோ அனுப்பிச்சிட்டு, அப்பாயின்மெண்ட் எந்த டைமில் கொடுக்குறோமோ அந்த டைமில் நாங்களே உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் அதை ஒரு குறுஞ்செய்தியாகவும் மெசேஜோ அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற நேரத்தில் நீங்கள் கால் பண்ணலாம், இல்லாத பட்சத்தில் நாங்களே திருப்பி கூப்பிடுவோம். மரத்தை வளருங்க, அதைத்தான் அரசாங்கமும் சொல்லுது, மரம் வளருங்க நல்லா இருங்கன்னு தான் எல்லாரும் சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு மரத்தை வைப்போம். வைக்கிற மரம் நம்மளுடைய நட்சத்திர மரமாக இருக்கட்டும், நல்லபடியாக வாழ்க்கை அமையும், மனசை சந்தோஷமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி பிரபஞ்சத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா வாழ்க்கை தானாக மாறும். நன்றி, வணக்கம்.